கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை இந்த ஜெயம் டிவி மூலமாக பார்ப்பதில் மிக சந்தோஷம் அடைகிறேன். ஜெயம் என்றால், ஜெயம் என்றால் கிறிஸ்துவுக்குள் சிலுவையிலே வெற்றி சிறந்தார், அதுதான் ஜெயம் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த தோல்வியும் ஜெயமாக மாற்றுவது ஜெயம் டிவி மாத்திரமில்லை, உங்கள் ஜெபமே ஜெயம் என்று இன்றைக்கு நாம் ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தர் கேட்டு பதில் கொடுக்க போகிறார். இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திப்பார் என்பதை நிச்சயமாக முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த கிறிஸ்துமஸ் செய்தி மூலமாக உங்களை நான் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். இப்பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:6 இப்படியாக எழுதியிருக்கிறது. இந்த காலம் பிரசவ காலம் என்று சொல்லி, இன்றைக்கு நல்ல காலம் எப்பொழுது என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், அந்த காலம் இந்த காலம்தான். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பிறந்தவுடனே பெரிய வெளிச்சம் உண்டாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வெளிச்சம் இன்றைக்கு வேதமே வெளிச்சமாயிருக்கிறது. இன்றைக்கு வேதத்தை நீங்கள் நேசியுங்கள், வேதத்தை வாசியுங்கள், வேதமே உங்களுக்கு வெளிச்சமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து எங்கே பேசுகிறாரோ அங்கெல்லாம் ஒரு உவமைகளை அவர் விளக்கி காட்டினார். அப்படிதான் நான் அந்த வேதத்தை திறந்த பொழுது, சாதாரணமாக நீங்கள் படிக்கிறதை காட்டிலும் வேதத்தை விளக்கி நீங்கள் படியுங்கள் என்று சொல்வதற்காக இந்த காரியத்தை நான் உங்களுக்கு தெளிவாக சொன்னேன். அது மாத்திரம்ல தாவீது பாடல் எழுதுகிறார். என்ன அப்படின்னா, அந்த பாடல் மூலமாக நம்ம பார்க்கும்போது, மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் இந்த பொல்லாப்பு என்னை நேரிடாது என்று சொல்கிறார். அந்த மரணம் என்றால் பயம், அந்த மரணத்திற்கு பயப்படாத ஆளே இல்லை. ஆனால் இயேசு சொல்றார், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. அப்போ ஜெயித்த இயேசு, உயிர்த்த இயேசு இந்த மரணத்தை ஜெயித்தார் என்பதை அசலர் கோலும் தடியும் ஒன்று சேர்ப்போம். எப்படி ரெடி வான் சூத்ரி, இப்படிதான் கோலும் தடியும் சேர்ப்போம். அப்போ நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தை இன்றைக்கு கோலாக தடியாக இருந்து சேர்த்துகிறது. எந்த ஒரு மனுஷனுடைய ஆறுதலும் ஆறுதல் படுத்த முடியாது, ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன் இறுதியும் கலங்காது இருப்பதாக என்று சொல்லி. அப்போ இந்த நல்ல நாட்களிலே அநேக காரியங்கள் உலக பிரகாரமாக நமக்கு வரலாம், செய்திகள் வரலாம். உலகம் அழிய போகிறது, மற்ற எல்லா நியூஸ் சேனல்ல நம்ம பார்க்கும்போது அழிவுக்குரிய காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே அந்த ஜெயத்தை கொடுக்கக்கூடிய காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். விசுவாசத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். மரித்தவனை உயிரோடு எழுப்புகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் எனக்கு அதிகாரம் உண்டு என்பதை பல வருஷமாய் படுக்கையில் இருந்த ஒரு மனுஷனை எழுந்து நட என்று சொன்னார். அவன் எழுந்து நடந்ததை நாம் பார்க்கிறோம். லாஸ்துருவை பார்த்து எழுந்து வா என்று சொன்னார். அந்த மரண கட்டுகளோடு எழுந்து வருவதை பார்க்கிறோம். இப்படி அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம் வேதத்தில். இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார், இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். டில் நவ், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். இன்றைக்கு அந்த விசுவாசம் குறைபட்டிருக்கிறதுனால அதிசயங்கள் இன்றைக்கு நாம் காண முடியாம இருக்கிறது. இன்றைக்கு நீ விசுவாசி, அந்த அதிசயத்தை கர்த்தர் செய்வார். சபையிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்தார் என்று பார்க்கிறோம். அன்றைக்கு 18 ஒரு கூணி இருந்தாங்க. அந்த திருச்சபையிலே கர்த்தராக இயேசு கிறிஸ்து பிரசங்கம் செய்யும் பொழுது, அந்த அம்மாவுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது அவர் சொன்னார், ஸ்திரியே வா என்று அழைத்தார். இன்றைக்கும் இந்த ஜெயம் டிவி பார்க்கிற உங்களை இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். அவர் அழைத்தவர் சும்மா இல்லை, அவர்கள் மீது தலைகளை கைய வைத்தார். அவ்வளவுதான் நடந்தது. அந்த கூன் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இன்றைக்கும் இந்த மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசமே ஜெயத்தை கொடுக்கும் என்று நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு இந்த சபைக்கு போகாத அநேகர் வீட்டிலிருந்தே விசுவாசிக்கிறார்கள். அது வந்து சரியல்ல. சபை கூடுதலை விட்டுவிடாதே என்று வேதம் சொல்லுகிறது. திட்டம் தெளிவாக கட்ட சொல்கிறார். இதுதான் சபை. இன்றைக்கு வெறுத்தோடி இருக்கிற இந்த சபையிலே இன்றைக்கு அநேக பிரச்சனைகளோடு இருக்கிற, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா துக்கம், அநேக ஜனங்களுக்கு துக்கம், தேசமே பயந்து கொண்டிருக்கிறது சில காரியங்களை குறித்து. ஆனால் இந்த காரியங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இவர்களை நாம் சபைக்குள்ள கொண்டு வர முயற்சி செய்ய வேண்டும். அப்போ பரிசுத்தவானாகிய நம்மளுக்கும் சில காரியங்கள் நமக்குள்ள ஒட்டி கொண்டிருக்கிறது. அவிசுவாசம் எல்லாம் அகற்ற செய்ய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துதான் அற்புதங்களை செய்வார் என்று நாம் பார்க்கிறோம். முதல்ல நான் வெறும் பாக்ஸை உங்களிடத்துல நான் காட்டினேன்.
வெறும் டப்பாங்க. இன்றைக்கு இந்த ரெண்டு கூட்டத்தார் உள்ள வரும்பொழுது ஆண்டவர் ஒரு மகிமையை காண செய்கிறார். எப்படின்றதை நாம் பார்க்கலாம். ரெடி, 1, 2, 3. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு விதமான கூட்டத்தை நான் உங்களுக்கு காண்பித்தேன். ஆனால் நம்மளை பரிசுத்த ஜாதியாக, பரிசுத்த மக்களாக மாற்றுவதற்கு அவரால் மாத்திரமே முடியும். ஏனென்றால் அவர் பரிசுத்தர், ஆகையால் நாம் பரிசுத்தராய் மாறுகிறோம். இதுதான் வித்தியாசம். இன்றைக்கு ஏன் சபைக்கு போக வேண்டும் என்று அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சபைக்கு கண்டிப்பாக போய் தான் ஆக வேண்டும். இந்த பயம் போக வேண்டும் என்று சொன்னால் சபைக்கு நீங்கள் போக வேண்டும். இன்னைக்கு தேசத்தில் அநேக காரியங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்கு பயம், என்ன எப்போ நடக்கும் என்று தெரியாமல் பயந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பிளாக் ஷீட்டை உங்களுக்கு காட்டுறேன். இது ஒரு சாதாரண ஒரு சார்ட். இந்த சார்ட்டை எதுக்கு உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா, சாதாரணமாக அந்த சார்ட் பிளாக் அப்படின்னா, அப்துல் கலாம் இருந்தார், அவர்கிட்ட கேட்டாங்களாம், மீடியா எல்லாம் கேட்டிருக்காங்க, இந்த வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் என்ன சம்பந்தம் ஐயா அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். வெளிச்சம் இல்லை என்றால் இருள், அதனால் வெளிச்சத்துக்கு தான் மகிமை இருக்கிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார். அந்த ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் நாம் பார்க்கும்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது பெரிய வெளிச்சம் உண்டாயிற்று, தேசத்தில் ஒரு மகிழ்ச்சி உண்டாயிற்று, சந்தோஷம் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகின்ற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து மாத்திரமே தான். மற்றவர்கள்லாம் ஒளியை தேடி ஓடுகிறார்கள், கால் வழியோடு வருகிறார்கள். ஆனால் கர்த்தர் மட்டுமே தன்னை வெளிப்படுத்தும் முடியாத வெளிச்சமாய் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். மகிமை உள்ள கர்த்தராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அதை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு தேசமே பயப்படாதே. பார்க்கும்பொழுது யோவேல் 2:21 நீங்கள் வாசித்தீங்கன்னா அதில் அழகாக எழுதியிருக்கிறது, தேசமே பயப்படாது. தேசம் பயப்படாது என்றால் தேசத்தில் இருக்கிற மக்களே நீங்கள் பயப்படாதீர்கள். என்னுடைய மக்களாகிய நீங்கள், என் ஜனங்களே, நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள், நான் இருக்கிறேன் என்று ஏசையா தீர்க்கதரிசி புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏசையா 41 நீங்கள் 10 வாசித்தீங்கன்னா, பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி அநேகர் சொல்லலாம், ஆனால் என் இயேசு கடைசி வரை நம் கூட இருப்பார் என்பதை நாம் இப்பொழுது ஒரு சில மேஜிக் மூலமாக உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு நாம் தேசத்தில் பஞ்சம், தேசத்தில் காரியங்கள் பார்க்கும் பொழுது இன்னைக்கு அநேக காரியங்கள் நாம் பார்க்கிறோம். அப்போ நம்ம தேசத்திற்கு பயம் ஏன்? அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது கண்டிப்பாக அந்த தைரியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த தேசத்திற்கு பஞ்சம் உண்டாகாதபடி பிறப்பின் வாசலினை பிறகு ஒருவராகியும் நான் தேடுகிறேன். இன்றைக்கு நாம் ஜெபிப்போமானால் நம் தேசம் செழுமையாக இருக்கும். வறுமையெல்லாம் மாற்றக்கூடியவர், வல்லமையாய் இந்த தேசத்தை வல்லரசாய் மாற்றுவதற்கு இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் முடியும். ஏனென்று சொன்னால் அவர்தான் கிங் ஆஃப் கிங், அவர்தான் ராஜாதி ராஜா. நம்ம நினைக்கிறோம் அவர் ஒரு ஏழை கோழை, இல்லவே இல்லை. அந்த சத்தியங்கள் மாற்றப்பட்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது அந்த மாட்டு கொட்டாயில் பிறந்தார் என்பதை நீங்கள் கேட்டு கேட்டு உங்களுடைய காதுகள் எல்லாம் கேட்டு செவிகள் அறந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மாட்டு கொட்டாயில் தான் பிறந்தார் என்பது அல்ல. அவர் அந்த தாயை கூட்டின்னு போகும்போது அந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், அது நம்ம இப்போ இருக்கிற லாட்ஜின்னு சொல்கிறோம், ரூம் சொல்கிறோம். அந்த இடத்துக்கு அவங்க போகும்பொழுது எல்லாரும் புக் பண்ணினால அவர்களுக்கு சத்திரத்தில் இடமில்லை. நல்லா கவனிங்க, சத்திரத்தில் இடமில்லை. அப்போ சத்திரத்தில் இடமில்லை, பாக்கெட்டில் பணம் இல்லை என்று எழுதப்படவில்லை. பணத்தோடு தான் அவங்க போனாங்க, ஏழையெல்லாம். ஆனால் நம்ம இன்றைக்கி இருக்கிற லாட்ஜி, நம்ம போனோம்னா காரில் போகிறோம், காரில் அந்த பார்க்கிங் பண்ணுறோம், கார் பார்க்கிங் அப்படின்றோம். அதுதான் முன்னணை என்று வசனத்தில் பார்க்கிறோம். அந்த போர்டிகோ, அந்த போர்டிகோவில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு சமயமாக இருந்ததுனால அவளுடைய இடமும் இல்லை. அந்த நேரத்தில் அந்த போர்டிகோவில் மாடுகளும் ஒட்டகங்களும் கழுதிகளும் அதை நிறுத்தி வைக்கிற ஒரு இடம். அந்த இடத்துல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த மாட்டு தீவன தொட்டி அப்படின்னு பார்க்கிறோம். அது அந்த சாப்பிடுவதற்கான ஒரு தொட்டி இருக்கும். அது ரெண்டு பக்கமும் அது ஒட்டகமாக இருக்கட்டும், குதிரையாக இருக்கட்டும், அந்த பயணம் செய்து வந்த கழுதியாக இருக்கட்டும், அந்த சாப்பிடுவதற்கான ஒரு பாக்ஸ், அது தொட்டி. அந்த தொட்டியை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கலக்கி வைத்திருந்தார்கள். அதனால் அவர்கிட்ட பணம் இல்லை என்று சொல்ல
கூடாது. ஏனென்றால் இந்த வானத்தையும் பூமியும் சகலத்தையும் படைத்த சர்வ வல்லவர், இந்த உலகத்தில் அவரை விட பணக்காரர் யாரும் இல்லை. இதுதான் சத்தியம். சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். எப்படி அந்த ஏழை கிட்ட நாங்கள் போய் பணம் கேட்டால் தருவாரா என்று அநேகர் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இல்லவே இல்லை. உலகத்தை உண்டாக்கின ஒருவர் உண்டுன்னா அது இயேசு கிறிஸ்து தான். இந்த உலகத்தை உண்டாக்கினார் வார்த்தை மூலியமாக. இதெல்லாம் உண்டாகுவது என்று சொன்னால் எல்லாம் உண்டாயிற்று. அதனால தான் அவர் சொல்றாரு, நீ பயப்படாதே. ஆண்டவர் இன்றைக்கு பயத்தை குறித்து சொல்கிறார், நீ தைரியமா என்று சொல்லி. உன்னை குறித்து குறிப்பாக சொல்லும் பொழுதுதான் தேசத்தை குறித்து சொல்கிறார். உன்னை பார்த்து ஊரே சிரிக்குது அப்படின்றாங்க. ஊரே எப்படி சிரிக்கும்? ஆனால் ஊர்ல இருக்கிற மக்கள் உன்னை பார்த்து சிரிக்கிறார்கள். அதனால தான் நீ சொல்றாங்க, தை பிறந்தால் வழி பிறக்கும், தங்கமே தங்கம். அப்போ தை பிறந்தா எப்படி வழி பிறக்கும்? தை பிறக்கிறதுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். அவர் பிறந்த பிறகுதான் வழி பிறந்தது, ரட்சிப்பென்ற வழி பிறந்தது. அது மூலியமாக தான் இன்றைக்கு நாம் அநேகர் பரலோகத்திற்கு, அந்த மோட்சத்திற்கு, அந்த வைகுண்டத்திற்கு போவதற்கு நமக்கு வழியாக இயேசு கிறிஸ்து சொல்றார், நானே வழி, நானே ஜீவன், என்னை அல்லாமல் வேற ஒருவரும் அந்த பரலோகத்திற்கு வர முடியாது என்று திட்டம் தெளிவா சொல்கிறார். இதை ஜெயம் டிவி பார்க்கிற அருமையான என்னுடைய பிள்ளைகளை, நீங்கள் கண்டிப்பாக கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் கண்டிப்பாக விசுவாசிங்கள், அந்த மோட்சத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை நாம் பார்த்தோம். ஒன்றுமில்லாத ஒரு தாட், இதில் நாம் என்ன பண்ணுறோம், ஒரு ஃப்ளாகை நாம் எடுத்தோம் இல்லையா. ஆனால் இந்த ஒன்றுமில்லாத ஒரு இடத்துல ஆண்டவர் உற்பத்தி பண்ணுகிறார், மல்டிப்ளேஷன் பண்ணுகிறார் அப்படின்லாம் பார்க்குறோம். ஒரு பெரிய பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறாங்க மலையில். அந்த பிரசங்கத்தில் 5000 புருஷர்கள் இருந்தார்களாம். அதில் மனைவியோ மற்ற பிள்ளைகளையோ இல்லை வந்தவர்களையோ கணக்கிடப்படவில்லை. 5000 பேர் இருந்த போதும் அங்கே சாப்பிடுவதற்கான சரவண பவனோ எந்த கையேந்தி பவன் கூட கிடையாது. ஆனால் சின்ன ஒரு பாக்ஸில் ஒரு சிறிய பையனுக்கு 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு கர்த்தராகிய ஆண்டவர் போஷித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ விசுவாசிக்க வேண்டும். அப்போ அந்த கூட இருந்த சீஷர்கள் கூட விசுவாசம் குறைபட்டது என்று பார்க்கிறோம். ஆனால் நமக்கோ இன்றைக்கு அந்த விசுவாசத்தோடு காணப்படுவோமானால் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு உனக்கு எதிராக எந்த ஆயுதமும் வாய்க்காது என்று பார்க்கிறோம். தேசமே, மக்களே, நீங்கள் எதை குறித்தும் பயப்படாதீர்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். இப்போது கூட நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி நான் விசுவாசத்தை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு விசுவாசம் இல்லை. பார்த்தீங்கன்னா கோலும் தடியும் தேர்த்தோம், எப்படி தேர்த்தோம் அப்படின்லாம் கேட்குறாங்க. இப்படி தான் தேர்த்தோம். வாழ்க்கையில் கர்த்தர் மறுமலர்ச்சியை உண்டாக்க வேண்டும் என்று சொன்னால் மக்களாகி நீங்கள் விசுவாசத்தோடு இருங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். மகா இரக்கமும் உருக்கும் உள்ள நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெயம் டிவியை பார்க்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். பாரத்தோடுமா ஆண்டவரே, இந்த நாளிலே கத்தா இந்த டிவியை பார்க்கிற அநேக ஜனங்களுக்கு நீர் ஆறுதல் தருவீராக. அநேக ஜனங்களுக்கு ஆண்டவரே வியாதியிலிருந்து விடுதலை தருவீராக. ஆண்டவரே அநேக ஜனங்கள் இன்றைக்கு திருமண தடையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே திருமண தடைகளை உடைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இன்னைக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், திருமணம் நடந்தும் அநேக வருஷங்களாய் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே குழந்தை பாக்கியத்தை நீர் கொடும் தகப்பனே. ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தை தருவீராக. உம்முடைய கரத்துல எங்களை வைக்கிறோம் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியிலே ஆண்டவரே பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீர் தனித்தனியாய் பேர் பேராய் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த சேனல் ஆண்டவரே எங்கெல்லாம் தெரிகிறதோ, எங்கெல்லாம் ஒளிபரப்புகிறார்களோ அங்கெல்லாம் ஆண்டவரே உம்முடைய சத்தியம் விடுதலையாக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே என்னுடைய வசனம் ஒன்றும் வெறுமையாய் திரும்பாது என்று சொன்னீர். அப்படியாய் கூட கத்தாவே எல்லாம் வேத வசனங்களையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாய். உம்முடைய திரு பாதத்தில் நாங்கள் இறக்கி வைக்கிறோம். நீரே ஆசீர்வதியும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு இருக்கும். இயேசுமுல் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.